ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிமீட்டர். ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருப்பேன். டிசி வோல்டேஜை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து ஃபிளாமீட்டர் யூஸ் பண்ணி டிசி ஆம்ப்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இதை நம்ம வந்து இது வந்து ஒரு யூபிஎஸ்ஸு. ஏன்னா யூபிஎஸ்ல இருந்தால் பேட்டரி நமக்கு வந்து டிசி ஆகும், டிசி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை செக் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இங்கே காட்டுறேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் 40 ஆம்ஸ் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா. இதில் இந்த இடத்துல செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டிசி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா. இப்போது நான் வந்து இது வந்து பேட்டரியோட நெகட்டிவ். ஓகேங்களா, இது வந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலு. இதில் செக் பண்ணுறேன் பாருங்கள், எந்த ஆம்ப்ஸுமே இல்லை. ஏன்னா இங்கே வந்து பவர் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பேட்டரி சார்ஜ் ஆகி தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து அதை லோடு எடுக்கல, அதிலிருந்து இங்கே ரிட்டர்ன் வரலை இல்லை ரிட்டர்ன் போகலை. ஸோ அதனால் வந்து நமக்கு எந்த இதுவும் இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவுட்டு, இது வந்து அவுட்டு, ஏசி அவுட்டு, அவுட்டு வெளியே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கணும் பாருங்க, 4.2 ஆம்ஸ் வந்து நமக்கு யூபிஎஸ்லேருந்து அவுட்புட் ஏசி கரண்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் இதுக்கு போகிற சப்ளைவை கட் பண்ண போகிறேன். இப்போ வந்து சப்ளை கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து யூபிஎஸ் ஆன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீப் சவுண்ட் கேட்கும். இப்போ வந்து நான் இதை டிசிக்கு சேஞ்ச் பண்ணிட்டு பேட்டரியை செக் பார்த்தீங்களா, -5 ஆம்ஸ் கிட்ட வெளியே போய்கிட்டு இருக்கு. -5 ஆம்ஸ் மைனஸில் இருக்கங்கள, இதுவே வந்து கீழே வந்து பாசிட்டிவ் இருக்குங்களா, இது வந்து பாசிட்டிவ் இதை பாருங்க, இங்கே பாசிட்டிவ் மாறிடுச்சு. 4.8 ஆம்ஸ் வந்து நமக்கு அவுட்டரில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரியிலேருந்து ஆம்ஸ் எடுத்துக்கிது. இப்படி தான் நம்ம வந்து ஆம்ஸ் செக் பண்ணுறது. இதை ஃபிளாமீட்டர் வந்து டிசியில் ஆம்ஸ் செக் பண்ணுறது இந்த மாதிரி தான் செக் பண்ணுவோங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.